எந்த விதமான தடைகளும் இருக்காது. அதற்கான முழு முயற்சிகளை முதலமைச்சர்கள் எடுத்து வருகிறார்கள். நல்ல முடிவு மிக விரைவிலே அறிவிப்பதாகவும் நேற்றைய தினம் நீங்கள் கேட்டிருக்கக்கூடும், செய்தித்தாள்களில் படித்திருப்பீர்கள், தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீர்கள். ஜெயக்குமார் அவர்கள் அந்த பதிலை சொன்னார். திருப்பி திருப்பி அதை நாங்கள் சொல்லக்கூடாது. கவர்னரை பார்த்தவுடன் என்ன முடிவோ அதுதான் சொல்ல வேண்டுமே தவிர தொடர்ந்து அதை எங்களை போன்றவர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. கவர்னர் அந்த வாக்குறுதியை முதலமைச்சரிடத்தில் சொல்ல சொல்லி ஜெயக்குமார் அதை பற்றி தொலைக்காட்சியின் மூலமாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதற்கு போராட்டமே தேவையில்லை. சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். முழு முயற்சிகள் முதலமைச்சர் எடுத்து வருகிறார். வெற்றிகரமாக மாணவர்கள் மிக விரைவிலேயே சேருகின்ற காட்சியை நீங்கள் காணப்போகிறீர்கள். 40% 40% இல்லை 60% பாடத்தை மட்டும்தான் நாங்கள் இப்போது பாடத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். 40% பாடங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. அது முதலமைச்சருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. 60% பாடம் மட்டும்தான் இப்போது நாங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக அந்த பாடத்தை நடத்தி வருகிறோம். இது மிக விரைவாக தெளிவாக என்னென்ன 60% பாடங்கள் என்பதை தெளிவாக இங்கே இருக்கிற தனியார் கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அதற்கான நெறிமுறைகளை மிக விரைவிலே அறிவிக்க இருக்கிறோம். ஏழு ஆண்டு காலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதை பற்றி பரிசீலித்து அந்த குழு ஆய்வு செய்திருக்கிறது. மிக விரைவிலேயே அந்த குழுவின் மூலமாக நல்ல முடிவுகள் மேற்கொள்ளுகின்ற வாய்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது. மத்திய அரசு இதுவரையிலும் அதற்கான முடிவுகளை அரசு மேற்கொள்ளவில்லை. எந்த முடிவுகள் மேற்கொண்டாலும் முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்றுத்தான். முதலமைச்சர் மட்டும்தான் அறிவிப்பாரே தவிர யாரும் கருத்து சொல்ல இயலாது. அவர்கள் கொடுத்திருக்கிற நிலை 2023 வரையிலும் கால நீட்டிப்பு தந்திருக்கிறார்கள். இப்போதே என்று அல்ல. ஒருங்கிணைந்து செயல்படுறது கடுமையா உழைச்சாதான் வெற்றி பெற முடியும். எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்படுகிற போது நம் வெற்றி எவராலும் தடுக்க முடியாது. ஜெனரலா சொன்னேன், ஆனா வெற்றி என்பது உறுதி, அது மாற்று கருத்தே இல்லை. 2001 முதலமைச்சர் அவர் தான் பொறுப்பேற்பார், துணை முதலமைச்சராக அவர் தான் இருப்பார், வேற என்ன சந்தேகம். இப்போ கூடுதலாக ஆசிரியர் 7800 பேர் கூடுதலாக இருக்கிறார்கள். தேவை நமக்கு 2400 பேர் மட்டும்தான். அதற்கான ஆசிரியர் தேர்வு மையத்தின் மூலமாக இன்று தேர்வுகள் எழுதப்பட்டு முடிவுகள் அறிவிக்கின்ற போது, கவுன்சிலிங் அறிவிக்கின்ற போது வழக்கு மன்றத்திற்கு சென்ற காரணத்தின் அடிப்படையில் தான் காலதாமம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர எங்களால் அல்ல. ஆசிரியர் அல்லாத பணியினருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். மிக விரைவிலே அதையும் நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும். நான் டீச்சிங் தான் சொல்றீங்க. உரிய நடவடிக்கை வேகமாக செய்து கொண்டிருக்கிறோம். கல்வி சுற்று சுவர்கள், கழிப்பிட வசதிகள், இப்போது கட்டப்படுகிற நம்முடைய புதிதாக கட்டப்படுகிற கட்டிடங்கள் அனைத்திலும் அனைத்து வசதிகளோடு கட்டிக் கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்திலே நம்முடைய மாணவர் எண்ணிக்கை குறைவாக இருக்கின்ற போது கழிப்பிட வசதிகள் குறைவாக இருந்தது. அதற்கு தேவையான கழிப்பிட வசதிகளை செய்வதற்கு
நம்முடைய நவார் திட்டத்தின் மூலமாகவும் எஸ்எஸ்ஏ மூலமாகவும் விரைந்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தனியார் பள்ளியில் எப்படி இருக்கிறதோ அந்த கழிப்பிட வசதிகளைப் போல தமிழக அரசும் உருவாக்குவதற்கு முதல்வர் அவர்கள் அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார். ஏழாயிரத்தி இருநூறு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வருகிறது. வேற 80,000 பள்ளிகளில் ஸ்மார்ட் போர்டு பென் டிரைவர் மூலமாக அதை பாடம் நடத்துவது. இந்த ஆண்டு பார்க்கின்ற போது கூடுதலாக அரசு பணியிலே இருக்கின்றவருடைய குழந்தைகள் பல பேர் நம்முடைய அரசு பள்ளியில் சேர்ந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. 4.5% கூடுதலாக இந்த ஆண்டு மட்டும் அரசு பள்ளியிலே தனியார் பள்ளியிலே இருக்கின்ற மாணவர்கள் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய முதலமைச்சர் தான் அறிவிப்பார். இப்போது பள்ளிகள் திறக்கின்ற சாத்தியக்கூறுகளே இப்போது இல்லை.